இந்தியாவிலேயே ஸ்பெஷல் லக்கி. இன்னைக்கு நம்ம கேப்சிகம் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட ஐட்டம்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஒரு கேப்சிகம்மை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு கேப்சிகம்மை இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் எடுத்து அதில் பஜ்ஜி மாவு போடலாம். இப்போது அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. சால்ட்டு 2 pinches, ஏன்னா பஜ்ஜி மாவுலேயே சால்ட் இருக்கும் காரமும் இருக்கும், அதுக்காக 2 pinches. காரத்துக்கு மிளகாய் பொடி 4 pinches போடுறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பஜ்ஜி போடலாம். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு, போட அடைமிச்சிடலாம். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ வந்து நம்ம போடலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். இப்போ எல்லாமே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பஜ்ஜி ரெடி. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஒன்று எடுத்துருங்க. நம்மளோட பஜ்ஜி ரெடி. நான் வந்து கறி லீஃப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், எண்ணெயில் விட்டு எடுத்துருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.